Hi friends, welcome to my YouTube channel TNPC Vetri Thuligal. In this video, TNPC Group 4 2019 VAO and Junior Assistant. In the two postings, you can see the department in the appointment order. That's why we will see you in our channel. If you are not subscribed to our channel, click the bell icon. Then you can see our over video in our channel. Okay friends, what is the department in the department? ஃபர்ஸ்ட் வந்து நெடுஞ்சாலை துறை. ஸோ காலையில் வந்து முதல்வர் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஒரு 105 ஜூனியர் அசிஸ்டண்ட்டுகளுக்கு வந்து பணி நியமன ஆணைகள் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் நெடுஞ்சாலைத்துறை எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் கிடைக்கல அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா முதல்வர் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து வழங்கிட்டாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து கூடிய சீக்கிரமே வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா பிடி டிபார்ட்மெண்ட்டு. பிடி டிபார்ட்மெண்ட்டில் ராமநாதபுரம் எடுத்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து லெட்டர் வந்திருக்கு. ஸோ ராமநாதபுரம் பிடி எடுத்தவங்க வந்து எப்போ சிவி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா வந்து 30ஆம் தேதி வந்து 30 ஜூலை நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அடுத்து தஞ்சாவூர், தஞ்சாவூரில் பிடி எடுத்தவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி கலெக்டரேட்டுக்கு வந்து சிவி வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரிக்கு வந்து லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எந்த டேட்டில் வந்து சிவி வெரிஃபிகேஷன் சொல்லி தெரில. ஸோ கிருஷ்ணகிரிக்கு வந்து எந்த டேட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிடி எடுத்தவங்களுக்கு வந்து புதுசாக வந்து இந்த 3 மாவட்டங்களில் தான் வந்து உங்களுக்கு லெட்டர் வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா வந்து நம்ம போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், சேலமில் வந்து சேட்டர்டேவே வந்து பிடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜாயின் லெட்டர் வந்துருச்சு. ஸோ அவங்க இன்றைக்கி மண்டே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமே போய் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்டேட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா சர்வேயர் டிபார்ட்மெண்ட்டு. சர்வேயர் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா இதுவரை கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சர்வேயர் எடுத்தவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு. அவங்க எப்போ வந்து சிவி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி சிவி வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம போன வீடியோவில் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் சாட்டர்டே வந்து சிவகங்கை மற்றும் விழுப்புரம் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எடுத்தவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த இன்றைக்கி வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா தஞ்சாவூருக்கு எடுத்தவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அடுத்து விஏஓ. ஸோ விஏஓ வந்து பொதுவாக இன்னும் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அப்டேட் வந்து கிடைக்கல. நமக்கு கிடைச்ச வரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்னியாகுமரியில் வந்து இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எப்போ ஜாயினிங் டேட் அப்படி அந்த மாதிரி எதுவும் தெரில. ஸோ நீங்கள் கன்னியாகுமரியில் விஏஓ எடுத்தவங்க யாராக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு வந்து எப்போன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இந்து சமய அறநிலையத்துறை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது வந்திருக்கு. என்ன அப்படின்னா லெட்டர் வந்திருக்கு, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. அவங்க என்ன பண்ணணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சென்னைக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னைக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி நடக்குது. அங்கே வந்து உங்களுக்கான டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து சென்னைக்கு போய் தான் வந்து உங்களுடைய பிளேஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இ பாஸ் அப்ளை பண்ணுறக்கும் வந்து ரெடியாக வந்து இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் வந்து நீங்கள் ரீச் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது விட்டுருந்து அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வேறு இந்த வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது வந்து அப்டேட் கிடச்சா வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.